இன்றைக்கி நம்ம பிரான் தொக்கு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இந்த பிரான் தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவு ப்ரான் வந்து எடுத்துக்கோங்க. ப்ரானில் அந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து 1/4 கிலோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா காரமாக இருக்கும். காஷ்மீரி மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரமாக இருக்காது, கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடுவோம். கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு மசிச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து 1/4 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 2 குழம்பு கரண்டி அளவு இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரானை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ப்ரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே குக் பண்ணுற டைமு 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் வந்து ரொம்ப ரப்பராக மாறிடும். அதனால் வந்து 7 நிமிஷம் மேக்ஸிமம் 7.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் குக் பண்ணி எடுத்துருங்க. ப்ரானை நல்லா கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா 1/6 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம் ப்ரானு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ப்ரான் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.